ராட்வெல்ல நாயை ஏன் வளர்க்கக்கூடாது? அதால் அப்படி என்ன ஆபத்து? அது எந்த நாட்டை சேர்ந்தது? அதோட குணாதிசயங்கள் என்ன? அதை அப்படி வளர்க்கணும்னா பாதுகாப்பாக வளர்க்குறது எப்படி? இப்படி ராட்வெல்லரை சுற்றி பல கேள்விகள் இருக்குது. சென்னை ஆயிரம் விளக்கு பகுதியில் இருக்கக்கூடிய மாநகராட்சி பூங்காவோட பாதுகாவலர் அவங்க மனைவி குழந்தையோட அதே பூங்காவை பாதுகாத்துட்டு அங்கேயே ஸ்டே பண்ணியிருக்காரு. இந்த சூழலில் அங்கே சுற்றி இருக்கக்கூடிய குடியிருப்பு வாசியில் ஒருவரான புகழேந்தி இரண்டு ராட்வெல்லர் நாய்களை வளர்க்குறாரு. அந்த நாயோட வாக்கிங் வராரு. வாக்கிங் வரப்போ அந்த பூங்காவில் விளையாண்டுட்டு இருந்த 5 வயது சிறுமியை அந்த ராட்வெல்லர் நாய் கடிச்சு கொதறது. அப்போ சுற்றி இருக்கக்கூடிய குடியிருப்பு வாசிகள்லாம் பார்த்து பதறி போய் அந்த நாய்கிட்டேருந்து காப்பாற்றுறதுக்கு போராடுறாங்க. அதை தடுக்க வந்த அந்த சிறுமியோட அம்மாவையும் அந்த ராட்வெல்லர் நாய்கள் வந்து கடிக்குது. ரொம்ப நாள் கழிச்சு அந்த போராட்டத்துக்கு பிறகு அந்த நாய்கிட்டேருந்து அந்த சிறுமியை மீட்ட குடியிருப்பு வாசிகள் எல்லாம் சேர்ந்து உடனடியாக மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கிறாங்க. முதல் அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட சிறுமி மேல் சிகிச்சைக்காக தனியார் மருத்துவமனைக்கு மாற்றப்படுறாங்க. தனியார் மருத்துவமனையில் இப்போ தீவிரமான சிகிச்சை பிரிவில் இருக்காங்க. தலையில் படுகாயம் அடைந்திருக்கு அந்த சிறுமிக்கு. இந்த சூழலில் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணணும்னு மருத்துவமனை நிர்வாகம் தரப்பில் சொல்லப்பட்டிருக்கு. இதுக்காக வெளிநாட்டிலேருந்து மருத்துவர்கள் எல்லாம் வராங்க. இந்த சூழலில் அங்கே இருக்கக்கூடிய மாநகராட்சி பூங்காவை ஆய்வு செய்த மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன் ஒரு சில தகவல்களை சொல்லியிருக்காரு. அவங்களுக்கு வந்து லைசன்ஸ், அதாவது மாநகராட்சியில் நம்ம ஒரு வளர்ப்பு பிராணி வாங்குகிறோம், அங்கே வந்து வளர்க்க போகிறோம் அப்படின்னா அங்கே மாநகராட்சியில் நம்ம லைசன்ஸ் வாங்கணும். அந்த லைசன்ஸ் இவங்ககிட்ட இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. காவல்துறையினர் இந்த சம்பவம் நடந்த உடனேயே அந்த ஓனரான புகழேந்தி, அவங்க மனைவி, அவங்க மகன் 3 பேர் மேலையும் வழக்கு பதிவு பண்ணி கைது பண்ணிட்டாங்க. அதனால் இப்போதைக்கு அவங்க வந்து க்வெஸ்சன் பண்ண முடியல எங்களால். இப்போ அந்த நாயை வந்து எப்படி வந்து தனியார் நிறுவனம் மூலமா ஒரு இடத்துல கொண்டு போய் வைக்கலாம் அப்படிங்கிறதுக்கான மாநகராட்சி வேலைகளை செஞ்சுட்டு இருக்கு. அந்த சிறுமியோட உயிர் தான் எங்களுக்கு முக்கியம். அவங்களை எந்த அளவுக்கு தீவிர சிகிச்சை கொடுத்து காப்பாற்ற முடியுங்கிறத பார்த்துட்டு இருக்கோம். பிளாஸ்டிக் சர்ஜரி செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான முழு மருத்துவ செலவையும் மாநகராட்சி ஏத்துக்கும் அப்படின்னு ராதாகிருஷ்ணன் சொல்லியிருக்காரு. அந்த சிறுமியோட தந்தை கண்ணீர் மல்க சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, எனக்கு அந்த ஓனர் கிட்டேருந்து 1 ரூபாய் காசு கூட வேணாம், பணம் எல்லாம் நான் கேட்கல, என்னுடைய குழந்தை பழைய மாதிரி எந்திரிச்சு வந்து அந்த பூங்கால விளையாண்டா மட்டும் போதும் அப்படின்னு அந்த சிறுமியோட அப்பா சொல்லியிருக்காரு. அந்த சிறுமியை இவ்வளோ கொடூரமாக கடிச்சு கொதறி இருக்க அந்த ராட்வெல்லர் நாய்களுக்கு முதல்ல இந்தியாவில் வளர்க்குறதுக்கு அனுமதியே கிடையாது. தடை போட்டு சட்டமே இந்தியாவில் இருக்குது. எதுக்காக இந்தியாவில் அந்த நாய்களை வளர்க்கக்கூடாது? ஏற்கனவே பிட்புல், ராட்வெல்லர் மாதிரியான ஒரு சில வகை நாய்களை வந்து இந்தியாவில் வளர்க்கக்கூடாது அப்படின்னு இந்தியாவில் சட்டம் இருக்குது. இந்த சூழலில் கடந்த மார்ச் 12 மத்திய அரசு எல்லா மாநில மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறாங்க. அந்த கடிதத்தில் இப்போ வளர்ப்பு நாய்களாக இருக்கக்கூடிய ராட்வெல்லர், பிட்புல் மாதிரி 23 நாய் வகைகளை வந்து பட்டியலிட்டு இந்த நாய்களை வந்து பால்வளத்துறையும் அது மட்டும் இல்லாமல் விலங்குகள் நல அந்த துறை எல்லாருமே சேர்ந்து இதுக்கு மேலே இனப்பெருக்கம் செய்யறதுக்கு அனுமதிக்கக்கூடாது அப்படின்னு ஒரு பாயிண்ட் வந்து சேர்க்குறாங்க. இதுக்கான காரணம் என்ன, அப்படியே இந்த நாய்களை வளர்க்கக்கூடாது அப்படிக்கான ரீசனாக மத்திய அரசு சொல்கிறது என்ன அப்படின்னா, இது எல்லாமே ரொம்ப ஆக்ரோஷமான நாய்கள், மனிதர்களை கொல்லக்கூடிய அபாயம் கூட இந்த நாய்கள் மூலமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கடந்த சில ஆண்டுகளாக இந்தியாவில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் அந்த எண்ணிக்கையை வைத்து பார்க்கும்போது மனிதர்களுக்கு அபாயமான ஒரு சூழலை இந்த 23 வகையான நாய்கள் மூலமாக இந்த எண்ணிக்கை அதிகரிக்கிறதுனால இந்த நாய்களை வளர்க்கக்கூடாது அப்படின்னு மத்திய அரசு தரப்பிலிருந்து சொல்லப்பட்டிருக்கு. இருந்தாலும் இந்த நாய்களை அந்த தடையை மீறி வளர்க்குறவர்கள் அதிகமாகவே இருக்காங்க. தமிழ்நாட்டிலையுமே அதிகமான நபர்கள் வளர்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த லெட்டர் வந்து மத்திய அரசுக்கிட்டேருந்து வந்த உடனேயே சோஷியல் மீடியாவில் ஒரு வீடியோ ரொம்பவே வைரலானது. அதுவும் தமிழ்நாட்டிலேருந்து அந்த வீடியோவும் வந்திருந்தது. ஒரு வளர்ப்பு நாயுடைய கழுத்தில் வந்து ஒரு போர்டு மாட்டியிருந்தது. அதில் வந்து மோடிஜி வாட் இஸ் திஸ், எங்களுக்கும் வந்து சிஏஏ சட்டமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஷினோட ராட்வெய்லர், இந்த பிட்புல், இந்த மாதிரியான நாய்கள் எல்லாம் ஒரு கோரிக்கை வைக்கிற மாதிரியும், எங்களுக்கு இந்த சட்டம் வேண்டாம், ஸ்டாப் பேன் அப்படின்னு சொல்கிற மாதிரியான வீடியோ வைரல் ஆயிருந்தது. இந்த வீடியோ பார்க்கும்போது நகைப்புக்கும் நிறைய கேலிக்குள்ளானது அந்த நேரத்தில். ஆனால் இப்போ அதே நாயால் தான் இப்போ தமிழ்நாட்டில் சென்னையில் ஒரு சிறுமி படுகாயமடைந்து உயிருக்கே போராடக்கூடிய சூழல் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. ஏன் அந்த நாய்க்கு அவ்வளோ கொடூரமானதா, அதோட குணாதிசயம் என்ன, அது எப்படி வளர்க்கணும் அப்படிங்கிற கேள்வியும் இது மூலமா நமக்கு வருது. ராட்வெல்லர் நாய் பொறுத்த வரைக்கும் அது ஜெர்மனியை சேர்ந்த நாய். அங்கே வந்து அது வளர்ப்பு பிராணிகளான ஆடு மாடுகளை மேய்க்கிறதுக்கு, அதுக்கப்புறம் வெயிட் இருக்கக்கூடிய வண்டிகளை இழுக்கிறதுக்குன்னு ஒரு வேலை செய்யறதுக்கான ஒரு பிராணியாக தான் ராட்வெல்லர் வந்து ஜெர்மனியில் வந்து பயன்படுத்திட்டு இருந்திருக்காங்க. ராட்வெல்லர் நாயை நம்ம வளர்க்கணும்னு நினைக்கிறப்போ அதை வாங்குறப்பயே அதிகபட்சம் அது பிறந்ததுலேருந்து 15 நாட்களுக்குள்ளே அதை வாங்கிடணும், நம்ம தூக்கிட்டு வந்துடணும்னு சொல்கிறாங்க.
பண்ணுறாங்க. நிறைய பேர் ஒரு 2 வயசில் வாங்குகிறேன், 3 வயசில் வாங்குகிறேன், ஒரு அளவுக்கு வளர்ந்ததுக்கு அப்புறமா நான் வாங்கிக்கிறேன், சின்னதுலேருந்து வளர்க்குறதுக்கு கஷ்டம்னு சொல்லி அப்படி வாங்குறப்போ அது எப்போவுமே ராட்வில நாய்கள் அது சின்ன வயசுலேருந்து வளர்ந்த ஒரு இடத்த விட்டு வரப்போ அது ரொம்ப அக்ரெசிவாக இருக்கும், அதோட மைண்டு ஸ்டேபிளாக இருக்காரு, ஒரு ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கும். அதனால் யாரை பார்த்தாலும் அது கடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அது பழைய ஓனரை மிஸ் பண்ணும். எப்படி மனிதர்கள் வந்து புதுசாக ஒரு இடத்துக்கு போகிறப்போ அடாப்ட் ஆக அதிகமான நாட்கள் எடுக்குதோ அதே மாதிரி தான் அது பேசிக்காகவே அதுக்கு ரொம்ப அக்ரெஷன் இருக்கிறதுனால புதுசாக ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு வரப்போ அது அவங்க ஓனரையே கடிக்கிறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது. அது பார்க்கும்போதே ரொம்ப கோபமாக இருக்கும். யாராவது பார்த்தாலோ அதுக்கிட்ட வந்து பேசினாலோ அது பேரை சொல்லி கூப்பிட்டா கூட கடிக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ராட்வில்லரை பொறுத்த வரைக்கும் அது ப்ரீடிங் டைமில் வந்து ரொம்ப அக்ரெசிவாக இருக்கும். ஒரு ஒரு ஃபீமேல் ஒரு மேல் 2 நாய்களை நம்ம வளர்க்குறோம் அப்படின்னா அந்த ஃபீமேல் நாய்கிட்ட அந்த மேல் டாக் வந்து யாரையுமே வந்து நெருங்க விடாது. அது வந்து ஃபுட்டு கொடுக்குறதா இருந்தால் கூட அவங்கள ரொம்பவே வந்து அந்த ப்ரொடெக்ட் பண்ணி அந்த ஃபீமேல் டாகை பார்த்துக்கும். அந்த நேரம் பார்த்து வேறு யாராவது நம்ம ஃப்ரெண்ட்ஸோ நம்ம ரிலேட்டிவோ தெரிஞ்சவங்க வந்து மேல் டாகை ப்ரீடிங்காக கூட்டிகிட்டு வந்தாங்க அப்படின்னா அது ரொம்பவே ஆபத்தான ஒரு சுச்சுவேஷன் தான் க்ரியேட் பண்ணும். அப்போ யார் அந்த நாய்கிட்ட இன்னொரு நாயை கொண்டு வந்தாலும் கண்டிப்பாக அந்த நாயும் சரி அதை கூட்டிகிட்டு வந்தவங்க யாரையுமே பார்க்காது, அதை கடிக்கிறதுக்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா நாய் அப்படிங்கிறதே கடிக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அது மற்ற நாய்கள் மாதிரி கிடையாது. ராட்வில்லருடைய கடி அப்படிங்கிறது ஒரு முறை அது ஒரு பைட் பண்ணிடுச்சுன்னா அது வாய் அதை எடுக்கிறதுக்கே வந்து 5 to 10 minutes வரைக்கும் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. கை பகுதியெல்லாம் கடிச்சதுன்னா எலும்பு முறிவு ஏற்படுறது கூட அதிகமான வாய்ப்புகள் இருக்கிறதா சொல்லப்படுது. ஏன் இவ்வளோ அக்ரெசிவாக இருக்குது, என்ன காரணம் அப்படின்னா எப்போவுமே ராட்வில்லர் நம்ம ஜெர்மனியில் எப்படி வந்து ஆடு மாடுகள் மேய்க்கிறதுக்கு ஒரு வேலைக்காக பயன்படுத்தப்பட்டதுன்னு சொன்னோமோ இங்கே வந்து நிறைய பேர் அதுவும் சிட்டியில் வந்து அது ஒரு அப்பார்ட்மெண்ட்குள்ளே ஒரு அடைச்ச ஒரு இடத்துலையே வைக்கிறாங்க. அது வந்து அதுக்கு செட்டே ஆகாது. அது எப்போவுமே வந்து ஓடணும், அங்கே இங்கே இருக்கணும், ஒரு 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 ப்ளே பண்ணிவிட்டு ஒரு ஆக்ஷனாகவே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நாய். அதனால் அதை டக்குன்னு வெளியில் கூட்டிகிட்டு போகும்போது அதால் அதை வந்து ஏற்றுக்க முடியாது. அப்போ புதுசாக ஒரு மனிதர்களை பார்க்கும்போதே அதை கடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா அது வளர்க்கக்கூடிய நிபுணர்களே சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ ஒரு ஒரு மேல் வந்து அவர் ஒரு ஒரு பேச்சுலராக இருக்காரு, அப்போ அந்த நாயை வளர்க்குறாரு அப்படின்னா குட்டிலேருந்து ஒரு பெண்களை பார்க்கல, அது ஒரு குழந்தைகளை பார்க்கல, அது ஒரு ரூம்குள்ளேயே வளர்க்குறாருன்னா அதுக்கப்புறம் ஒரு ஃபேமிலிக்கு அதை கொண்டு போகும்போது அது அந்த குழந்தையை புதுசாக பார்த்ததுன்னா குழந்தைகளை கடிக்கிறதுக்கான அதிகமாக வாய்ப்புகள் இருக்குது. ஃபீமேலை பார்க்குறப்போ அதிகமான கடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ குழந்தையிலேருந்தே அது தனக்கான ஒரு சரௌண்டிங்கை க்ரியேட் பண்ணிக்கும். யாரெல்லாம் பார்த்து பழகுதோ அவங்க எல்லாருக்கும் ஓகேவாகவும் புதுசாக யாரையாவது பார்க்கும்போது அது கடிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குங்கிறாங்க. வாக்கிங் கூட்டிகிட்டு போகிறத பொறுத்த வரைக்கும் ராட்வில்லர் ரொம்பவே ஆபத்தானது. அது எல்லா பாதுகாப்பான ஒரு எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணிட்டு தான் கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்பவுமே வீட்டுக்குள்ளேயே வச்சுட்டு அதை டிராஃபிக்கான ஒரு இடத்துக்கோ இல்லை பூங்கா மாதிரியான ஒரு இடத்துக்கோ அழைச்சிட்டு போகும்போது அது புதுசான ஆட்களை பார்க்கும். அந்த புதுசான ஆட்களை பார்க்கும்போது எப்பவுமே ராட்வில்லருக்கு மற்ற நாய்களை விட சென்சிட்டிவ் ரொம்பவே அதிகம். அது பார்க்கும்போதே நம்மளை எப்படி பார்க்குறாங்க, எந்த விதத்தில் பார்க்குறாங்கங்கிறத புரிஞ்சுக்கும். அதை ஐ டு ஐ பார்க்கறது கூட அந்த நாய்களுக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சோஷியலைஸாக இருக்கிறதுக்கு அந்த நாய்களை வந்து சின்ன வயசுலேயே பழக்கணும் அப்படின்னு நாய்கள் வளர்க்கக்கூடிய நிபுணர்கள் சொல்கிறாங்க. ஒரு வீட்டுக்குள்ளேயே நீங்கள் வளர்த்துட்டு டக்குன்னு நான் வாக்கிங் கூட்டிகிட்டு போகிறேன், டிராஃபிக்கான ஒரு இடத்துல கூட்டிட்டு போறேன், பார்க்குக்கு கூட்டிட்டு போறேன்னு கூட்டிட்டு போகும்போது சுத்தி இருக்கவங்களுக்கு தான் அது ஆபத்து. உடனடியாக அது வந்து பார்க்குறவங்க எல்லாம் கடிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுதான் வந்து சென்னையில் நடக்கிறதுக்கான ஒரு ரீசனா இருக்குமோ அப்படிங்கிற சந்தேகமும் இருக்கு. ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே வளர்த்துட்டு டக்குன்னு வாக்கிங் கூட்டிட்டு போகும்போது ரொம்ப அக்ரெசிவா இருக்கும், பார்க்குற யாருனாலும் கடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ராட்வில்லர் நாய் கடிக்கிறதுங்கிறது தமிழ்நாட்டில் இது முதல் முறை கிடையாது. சில ஆண்டுகளுக்கு முன்னாடி அரக்கோணத்தில் அவர் வளர்க்கக்கூடிய ஒரு நாய் குட்டி போட்டிருக்கப்போ அந்த குட்டிகள் கிட்ட நெருங்கினதுனால அந்த ராட்வில்லர் நாய் கடிச்சு அந்த ஓனர் உயிரிழந்த சம்பவம் கூட நடந்து மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருந்தது. ஸோ ராட்வில்லர் நாய்களை பொறுத்த வரைக்கும் புதுசாக ஒரு இடம் மாறினாலோ அதோட ப்ரீடிங் டைம்லேயோ இல்லை குட்டி போட்டாலோ ஒரே இடத்துல கட்டி போட்டிருந்தாலோ புதுசாக ஒரு ஆட்களை பார்க்குறப்பையோ புதுசான ஒரு சரௌண்டிங்கில் ஒரு ஒரு இடத்துக்கு போகும்போதோ யாரை பார்த்தாலும் அது கடிக்கிறதுக்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அதோட நார்மலாகவே அது ரொம்பவே அக்ரெசிவான ஒரு டாக் தான் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால தான் இந்தியாவில் ராட்வில்லர் நாய் வளர்க்குறதுக்கே வந்து தடை விதிச்சிருந்தாங்க. இருந்தாலும் அந்த தடைகள் எல்லாம் மீறி செல்லப்பிராணிகள் வளர்க்குறவங்க எங்களுக்கு வளர்க்குறதுக்கு ஆசை, எங்களுக்கு வந்து ராட்வில்லர் நாய் பிடிக்கும் அப்படின்னு அதோடைய ஆபத்து உணராமல் அந்த நாய்களை வளர்த்துட்ருக்காங்க அப்படிங்கிறது தான் நிதர்சனம். அப்படியே வளர்க்குறதா இருந்தாலும் மாநகராட்சிக்கிட்ட யாராக இருந்தாலும் லைசன்ஸ் வாங்கணும், அதையும் வாங்குறது இல்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டை தான் மாநகராட்சி தரப்புலையும் வைக்கப்படுது. இப்படி கவர்மெண்ட்டுடைய சட்டத்திட்டங்களை மதிக்காமல் வளர்ப்பு பிராணிகளை தங்கள் இஷ்டத்துக்கு வளர்க்குறவங்களால சுற்றி இருக்கிறவங்களுக்கு தான் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. இதை கவர்மெண்ட் சரியான முறையில் நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறது தான் மக்களோட கோரிக்கையாகவும் இருக்குது.